ti estudi curie. பரிசுத்தன கருணைக்கு பக்தியாயாராதனை எத்தி செய்யும் புரிவோ நித்திய ஸ்துதி கூறிய பரிசுத்தன கருணைக்கு ஆராதனை எத்தி செய்யும் புரிவோ நித்திய ஸ்துதி கூறிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை செய்யும் புரிவோம். நற்கருணையில் பிரசனமாக இருக்கின்ற நற்கருணை ஆண்டவரே, உம்மை போற்றுகின்றோம், ஆராதிக்கின்றோம், உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாள் வரையில் நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் இந்த நேரத்திலே நாங்கள் மனமோந்து உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவரே, இதோ இந்த நாளையும் எங்களையும் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாய் உம்மை மன்றாடுகின்றோம். உம்முடைய வளர்ப்பு தந்தையாகிய சூசேப்பருடைய விழாவை இன்றைய நாளிலே கொண்டாடுகின்ற தினத்தில் அவர் மிக சிறந்த உழைப்பாளியாக இருந்து திருக்குடும்பத்தை கட்டி எழுப்பியிருக்கின்றார். அந்த கடின உழைப்பின் மேன்மையை உமக்கும் எடுத்துரைத்திருக்கிறார் என்பதை உணர்கின்றோம். ஆண்டவராகிய இயேசுவே, இதோ தொழிலாளர்கள் தினத்தை கொண்டாடுகின்ற நாளிலே உழைப்பின் மேன்மையை எங்களுக்கு எடுத்து கூறிய புனித சூசேப்பருடைய வல்லமை மிக்க பரிந்துரை எங்களோடு இருந்து வழி நடத்தவும், தொடர்ந்து உம்முடைய அருளும் ஆசிரும் இந்நாளிலும் வரவிருக்கின்ற நாட்களிலும் எங்களை தொடர்ந்து ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாய் உம்மை மன்றாடுகின்றோம். நற்கருணையில் பிரசன்னமாக இருக்கிற ஆண்டவர் இயேசுவை பாடலின் வழியாக போற்றி ஆராதிப்போம். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். பயப்படாதேயம் வளக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதேயம் வளக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே உறுதுணையாய் காத்திடும் இயேசுவே நன்றி ஐயா. ஆபத்திலே உறுதுணையாய் காத்திடும் இயேசுவே நன்றி ஐயா. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா,
உந்தன் தயவால் என்னை நடத்தும். உயிரை தந்து உலகினை மீட்க திருவுளமே கொண்டதாளே ஸ்தோத்திரம். உயிரை தந்து உலகினை மீட்க திருவுளமே கொண்டதாளே ஸ்தோத்திரம். அழிந்தீடும் உலகினையே காத்திடும் கரம் கொண்டீர் நன்றி ஐயா. அழிந்தீடும் உலகினையே காத்திடும் கரம் கொண்டீர் நன்றி ஐயா. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். வாழ்வும் வழியும் உண்மையும் நான் என்றீரே என்றதாளே ஸ்தோத்திரம். வாழ்வும் வழியும் உண்மையும் நான் என்றீரே என்றதாளே ஸ்தோத்திரம். பாசம் என்மேல் வைத்ததனால் பிரிக்கவே முடியாது எவரும் என்னை. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, மே மாதம் 1ஆம் தேதி என்றால் நமக்கு நினைவுக்கு வருவது தொழிலாளர்கள் தினம், உழைப்பாளர்கள் தினம் என்று நாம் பார்க்கின்றோம். ஆக ஒவ்வொரு ஆண்டும் இந்த மே மாதம் 1ஆம் தேதியை உழைக்கின்ற அனைவருக்கும் விழாவாக எடுத்து சிறப்பிக்கின்றது இந்த உலகம். அதே போன்று திருச்சபையிலும் உழைப்பாளர்களுக்கெல்லாம் சிறந்த ஒரு பாதுகாவலரை ஏற்படுத்த வேண்டும் என்று திருச்சபையும் சிந்தித்தது. இவ்வாறு உழைக்கின்ற அனைவருக்கும் யாரை நாம் பாதுகாவலராக ஏற்படுத்தலாம் என்று திருச்சபை சிந்தித்த பொழுது சூசையப்பரை தேர்ந்தெடுத்தார்கள். ஏனென்றால் சூசையப்பர் மிக சிறந்த கடினமான உழைப்பாளி, தச்சு தொழிலை செய்து உழைப்பின் மேன்மையை உணர்ந்தவராய் திரு குடும்பத்தை கட்டி வளர்க்கக்கூடியவராக சூசையப்பர் வாழ்ந்தார். எனவேதான் திருச்சபை சூசையப்பரை உழைப்பாளர்களுக்கு பாதுகாவலராக ஏற்படுத்தியது. 1955 திருத்தந்தை 12ஆம் பத்திநாதர் என்பவர்
சூசேப்பரை தொழிலாளர்களுடைய பாதுகாவலர் என்று பிரகடனப்படுத்தினார். அதிலிருந்து இந்த விழாவானது கொண்டாடப்படுகின்றது. சூசேப்பர் உழைப்பாளிகளுடைய பாதுகாவலர், தொழிலாளிகளுடைய பாதுகாவலர் என்று மே மாதம் 1ஆம் தேதியிலே நாம் அவரை நினைவு கூறுகின்றோம். அவருடைய கடின உழைப்பை இந்த நாளிலே நாம் நினைவு கூறுகின்றோம். அதே வேளையிலே இந்த திருச்சபை அன்னை மரியாளுடைய வணக்க மாதத்தையும் தொடங்குகின்றது. மே மாதத்திலிருந்து இந்த மாதம் முழுவதும் அன்னை மரியாளுக்கு நாம் வணக்கம் செலுத்துகின்றோம். ஆக அன்னை மரியாளுடைய வணக்க மாதத்தையும் இந்த நாளிலே திருச்சபை தொடங்குவதற்கு காரணம், சூசேப்பர் மிக சிறந்த கடின உழைப்பாளியாக இருந்தார். அதே வேளையிலே அன்னை மரியாள் வணக்கத்துக்குரியவர் என்று சிந்திக்க இந்த நாளிலே திருச்சபை நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. சூசேப்பர் எப்படி மிக சிறந்த கடின உழைப்பாளியாக வாழ்ந்தார் என்று சிந்திக்கின்ற பொழுது, அன்புக்குரியவர்களே, திரு குடும்பத்திலே எவ்வளவோ பிரச்சனைகள் துன்பங்கள் இருந்தன. ஆண்டவர் இயேசு பிறந்த பொழுது ஏறொரு அரசன் குழந்தையை கொலை செய்ய முயற்சி செய்த பொழுது சூசேப்பர் குழந்தையையும் தாயையும் கூட்டிக் கொண்டு ஓடுகிறார், கழுதை மீது பயணம் செய்கிறார். ஆக ஆண்டவர் இயேசுவை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணம், அதே வேளையிலே அவர் கடின உழைப்பை உணர்ந்திருந்ததன் பொருட்டு இந்த துன்பங்களை எல்லாம் அவர் பெரிய பொருட்டாக கருதவில்லை, உழைத்தார் தன்னுடைய வாழ்விலே. எனவேதான் பவுலடிகளார் அழகாக கூறுவார், தெசலோனியருக்கு எழுதப்பட்ட புத்தகம் 3வது அதிகாரம் 10வது இறை வார்த்தையிலே, உழைக்க மனமில்லாதவர் உண்ணல் ஆகாது என்று. ஆக எவர் ஒருவர் உழைக்கின்றாரோ அவர்கள் அனைவருக்கும் இன்று திருவிழா. அன்புக்குரியவர்களே, நம் அனைவருக்கும் இன்று திருவிழா. ஏனென்றால் நாம் அனைவருமே ஏதாவது ஒரு வகையிலே உழைத்து கொண்டிருக்கிறோம். இவ்வாறாக கடின உழைப்பை உணர்ந்த சூசியப்பர் தன்னுடைய மகனுக்கும் அந்த கடின உழைப்பை சொல்லிக் கொடுத்திருக்கிறார். எனவேதான் இன்றைய நற்செய்தியை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு தன்னுடைய சொந்த ஊருக்கு வருகின்ற பொழுது மக்கள் எல்லாம் அவரை ஏற்றுக்கொள்ள தயங்குகிறார்கள். இவர் தச்சருடைய மகன் அல்லவா? இவருக்கு எங்கிருந்து இந்த நாணம் எல்லாம் வந்தது? என்ன இவர் செய்கின்ற வியத்தகு செயல்கள்? இவரை ஏற்றுக்கொள்ள முடியாது. தச்சருடைய மகனை நாம் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி மக்கள் ஆண்டவர் இயேசுவை தன்னுடைய சொந்த ஊரிலே ஏற்றுக்கொள்ள தயங்குகிறார்கள். தொழிலை வைத்து நாம் மற்றவரை எடை போட வேண்டாம் அன்புக்குரியவர்களே, மாறாக அவர் மனிதர் என்று சிந்திப்போம். அதைதான் என்னுடைய முதல் வாசகம் எடுத்துரைக்கிறது. முதல் வாசகத்திலே கடவுள் இந்த உலகை எல்லாம் படைக்கின்றார். ஆக உழைப்பின் மேன்மை அங்கே எடுத்துரைக்கிறார். கடவுள் தொடக்கத்திலே உழைக்கவில்லை என்றால் உலகம் உருவாகி இருக்காது, மனிதர்கள் உருவாகி இருக்க மாட்டார்கள். ஆக தொடக்க நூலிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த முதல் வாசகமானது, கடவுள் தன்னுடைய கடின உழைப்பினால் உலகை படைத்தார், மனிதரை படைத்தார் என்று சொல்லி முதல் வாசகம் எடுத்துரைக்கின்றது. எனவே அன்புக்குரியவர்களே, உழைப்பின் தினமாகிய இன்று நாமும் புனித சூசேப்பரை போன்று நம்முடைய வாழ்விலும் உழைப்பின் மேன்மையை உணர அழைக்கப்படுகிறோம். சூசேப்பருடைய வாழ்விலே இன்னும் சிந்திக்கின்ற பொழுது, இந்த முக்கியமாக இந்த நாட்களில் சூசேப்பரனுடைய திருச்சுருவத்தை நாம் பார்த்தோம் என்றால் அவருடைய கரங்களிலே அந்த லீலி மலரானது இருக்கும். சூசியப்பர் ஏன் அந்த லீலி மலரை தன்னுடைய கரங்களில் ஏந்தியிருக்கிறார்? எதற்காக சூசியப்பருக்கு இந்த லீலி மலரை கொடுத்தார்கள் என்று நாம் சிந்திக்கின்ற பொழுது பாரம்பரியத்திலே ஒரு நிகழ்வானது கூறப்படுகிறது. அதாவது தொடக்கத்திலே அன்னை மரியாள் பிறந்த பொழுது அவரை ஆலயத்தில் அர்ப்பணித்தார்கள் அவருடைய பெற்றோர்கள் சுவைக்கனும் அன்னமாலும். தலைமை குருவனுடைய கரங்களில் அன்னை மரியாள் ஒப்படைக்கப்பட்டார். எனவே அன்னை மரியாள் ஆலயத்திலே தங்கி வாழ்ந்தார். அப்பொழுது என்ன ஆனது என்றால், அந்த தலைமை குருவானவர் யாரெல்லாம் 14 வயது நிரம்பி இருக்கின்றார்களோ ஆலயத்தில் வாழ்ந்து அவர்களெல்லாம் சென்று திருமணம் செய்து கொள்ளலாம் என்று தலைமை குருவானவர் அறிவித்தார். எனவே அந்த ஆலயத்தில் வாழ்ந்த பெண்கள் 14 வயது நிரம்பியவர்களெல்லாம் தங்களுடைய வீடுகளுக்கு சென்று திருமணம் செய்து கொள்ள சென்று விட்டார்கள். ஆனால் அன்னை மரியாள் மட்டும் அவ்வாறு செல்லவில்லை, மாறாக ஆலயத்திலே தங்கி நான் ஆண்டவருடைய அடிமை என்று சொல்லி ஆலயத்திலேயே இருந்தார். அப்பொழுது அந்த தலைமை குருவுக்கு ஒரு காட்சியானது தன்னுடைய கனவிலே வந்தது. அது என்னவென்றால்,
எல்லா பெண்களும் திருமணம் செய்ய சென்று விட்டார்கள். ஆனால் அன்னை மரியாள் மட்டும் செல்லவில்லை. ஆக அன்னை மரியாளுக்கு யார் கணவர் என்று சிந்திக்கின்ற பொழுது இந்த தலைமை குருவானவர் இப்படியாக ஒரு கனவை காண்கிறார். தாவீது குலத்திலே பிறந்த ஆண்கள் அனைவரும் தன்னுடைய கரங்களிலே அழகிய தளிரை கொண்டு வந்து அந்த தலைமை குருவனுடைய கரங்களில் கொடுக்கின்றார்கள். இவ்வாறு ஏராளமான இளைஞர்கள் கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். அதில் ஒருவர் கொடுக்கின்ற அந்த தளிர் மட்டும் மலர்ந்து விரிகிறது. ஆக அவர்தான் அன்னை மரியாளுக்கு கணவர் என்று கனவிலே அவர் உணர்த்தப்படுகிறார். அவ்வாறு இவர் கனவு கண்ட பிற்பாடு சில நாட்கள் கழித்து இந்த நிகழ்வானது உண்மையிலேயே நடந்தேறுகிறது. இவ்வாறாக இவர்கள் சிந்தித்த பொழுது ஒரு நாள் தாவீதின் குலத்தில் பிறந்த இளைஞர்கள் அனைவரும் தங்களுடைய கரங்களிலே அழகிய தளிரை கொண்டு வந்து தலைமை குருவினுடைய கரங்களில் கொடுக்கின்றார்கள். ஆனால் சூசேவர் மட்டும் தன்னுடைய அந்த தளிரை கொண்டு வந்து தலைமை குருவிடம் கொடுக்கவில்லை. சூசேப்பர் தன்னுடைய குளிரை தளிரை கொண்டு வந்து பீடத்தின் மீது வைத்து விடுகிறார். எனவே இந்த தலைமை குருவுக்கு ரொம்ப சந்தேகம். இவ்வாறு கடவுள் சொன்னார், உன்னுடைய கரங்களில் இருக்கின்ற தளிரானது மலரும் என்று கடவுள் சொன்னார். ஆனால் என்னிடம் கொடுக்கப்பட்டது எதுவும் மலரவே இல்லையே. அப்ப அன்னை மரியாளுக்கு யார் கணவர் என்று அவர் சிந்தித்த பொழுது அந்த பீடத்தின் மீது வைக்கப்பட்ட தளிரானது அழகாக மலர்ந்து விரிந்திருந்தது. அதை பார்த்தவுடனே தலைமை குருவுக்கு ஒரே சந்தோஷம். அதை யார் வைத்தது என்று பார்க்கின்ற பொழுது சூசேப்பர் அதை கொண்டு வந்து பீடத்தின் மீது வைத்திருந்தார். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் அந்த தளிர் மீது இறங்கி தன்னுடைய ஆசீரை பொழிந்தார். அப்பொழுது அந்த தலைமை குரு கண்டுகொண்டார், சூசேப்பர் தான் அன்னை மரியாளுக்கு மிக சிறந்த கணவர் என்று கடவுளே உணர்த்தியிருக்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டார். ஆம் அன்புக்குரியவர்களே, அதனுடைய நினைவாக தான் நம்முடைய சூசேப்பருடைய சுரூபமும் இந்த பக்கத்திலே ஜோடிக்கப்பட்டிருக்கிறது. அந்த சுரூபத்திலே சூசேப்பர் அழகிய அந்த தளிரை தன்னுடைய கரங்களில் வைத்து கொண்டிருக்கிறார். இவ்வாறாக அன்புக்குரியவர்களே, சூசேப்பரை கடவுள் அன்னை மரியாளுக்கு கணவராக வேண்டும் என்று முன்குறித்து வைத்தார். முன்குறித்து வைத்து அவரை அழைத்தார். அழைத்து அவரை தனக்கு ஏற்புடையவராக்கினார். ஏற்புடையவரை தன்னுடைய மாட்சியிலே பங்கு பெற செய்தார். ஆக சூசேப்பர் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அன்னை மரியாளுக்கு மிக சிறந்த கணவராகவும் ஆண்டவர் இயேசுவுக்கு மிக சிறந்த வளர்ப்பு தந்தையாகவும் வாழ திருச்சபை அவரை ஏற்படுத்தியிருக்கிறது. கடவுள் அவரை தேர்ந்தெடுத்திருக்கிறார். எனவே அன்புக்குரியவர்களே, சூசேப்பருடைய இந்த தொழிலாளர் என்ற விழாவை கொண்டாடுகின்ற இந்த நாளிலே நாமும் சூசேப்பரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய மிக சிறந்த பண்பு உழைக்கின்ற பண்பு. வாழ்க்கையிலே படிப்பு இல்லாமல் உயர்ந்தவர்கள் இருக்கிறார்கள், செல்வம் இல்லாமல் உயர்ந்தவர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் கடின உழைப்பு இல்லாமல் வாழ்க்கையில் உயர்ந்தவர்கள் எவருமே கிடையாது. அன்புக்குரியவர்களே, எவர் ஒருவர் கடினப்பட்டு உழைக்கின்றார்களோ அவர்களை கடவுள் வாழ்க்கையிலே உயர்த்துகிறார். அதுதான் நாம் வாழுகின்ற சூழ்நிலையில் பார்க்கிறோம். உழைக்கின்ற எவரும் வீண் போவது கிடையாது. சூசேப்பர் உழைத்தார், தச்சு தொழிலை செய்தார், திருக்குடும்பத்தை கட்டி எழுப்பினார். உழைப்பாளர்களுக்கு பாதுகாவலராக திருச்சபை அவரை உருவாக்கி இருக்கிறது. எனவே அவருடைய விழாவை கொண்டாடுகின்ற நாளிலே நாமும் உழைப்பின் மேன்மையை உணர்வோம். நம்முடைய வாழ்விலும் உழைக்கின்ற மக்களாக வாழ தேவையான அருளை அந்த சூசேப்பருடைய மன்றாடுவோம். உழைக்கின்ற அனைவருக்காகவும் இந்த நாளிலே நாம் சிறப்பான விதத்திலே இந்த ஆராதனையிலும் திருப்பதியிலும் மன்றாடுவோம். உழைப்பின் மேன்மையை உணர்ந்த சூசேப்பர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நமக்கு நல்ல உடல் உள்ள சுகத்தை கொடுத்து நாமும் நம்முடைய அன்றாட வாழ்விலே நம்முடைய பணியை சிறப்பான முறையில் செய்ய தேவையான அருளையும் ஆசீர்வாதத்தையும் தந்தரல வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து திருப்பலியிலே மன்றாடுவோம். ஆழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுவே. புதிய நியம முறைகள் வருவே. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயல
தேசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதன்னிவர்க்கும் புகழ்ச்சியோடு வேட்பியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவும் ஆக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமபுகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. நன்மைகள் செய்த இறைவனுக்கு நன்றியின் பழியை செலுத்திடவாரீர். நன்றியின் பழியை செலுத்திடவாரீர். நன்மைகள் நாமே அடைவோம் வாரீர். நன்மைகள் செய்த இறைவனுக்கு நன்றியின் பழியை செலுத்திடவாரீர். நன்றியின் பழியை செலுத்திடவாரீர். நன்மைகள் நாமே அடைவோம் வாரீர். மோனிகா அடைக்கலம் ரீயூனியன் பங்கு மக்களுக்காகவும், அடைக்கலம் பிரேம்குமார் ஆண்மலை பாற்றுக்காகவும், நல்லா குரூப் ஆஃப் கம்பெனி, நல்லா ஃபார்ம் ஹவுஸ், நல்லா ரிசார்ட், நல்லா ஆக்ரோ ஃபார்ம் தொழில் வளர்ச்சிக்காகவும், சென்ட் ஜோசப் நைட்டி ஹவுஸ் சென்ட் ஜோசப் செலிப்ரேஷன் மல்டிபர்பஸ் ஆல் தொழில் வளர்ச்சிக்காகவும், ஹார்ட் பீட்ஸ் மியூசிக் பார்க் நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்காகவும், குடும்ப கருத்தலுக்காகவும், திருவாண்டார் கோவில் சென்ட் ஜோசப் மேல்நிலைப்பள்ளி செயின்ட் ஆண்டனி மேல்நிலைப்பள்ளி வளர்ச்சிக்காகவும், ஆரோக்கிய மரி மரிய செல்வி ஷபிய கஸ்வான் உடல்நலத்திற்காகவும், குடும்ப கருத்தலுக்காகவும், சேஞ்ச் ஃபேமிலி நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்காகவும், கிளாரா மைக்கேல் சாமி லூர்து ராஜ் அருள் ஆரோக்கியதாஸ் இவர்களுடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், ரஞ்சிதா மேரி அவருடைய குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், பிள்ளைகளுக்கு நல்ல உடல் சுகம் கிடைக்கவும், அருள் பிரகாசம் குடும்பத்துக்கு இதை ஆண்டவர் ஆசிர் கிடைக்கவும், மரி லோயிக் மரி இனோன்ஸ் தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற்று வெற்றி பெறவும் இறை ஆசிர் வேண்டியும் இதை ஆண்டவருக்கு நன்றியாகவும், தர்மராஜ் அவருடைய குடும்ப கருத்துக்களுக்காகவும், கோலம் பெரியநாயகி சாமி சூசை அந்தோனி சாமி சூசை மரி ரோசாலி ரெய்சி லூது மரி பட்டம்மாள் ஜெய மரி அம்மாள் சந்திரமேரி அம்மாள் சூசை நாயகர் வளஞ்சன் ரிஜினா மேரி ரெசின் ஆபேல் அலெக்சாண்டர் பாபு நாயகர் கோலம் இறுதி மேரி சூசை நாயகர் ஆரோக்கிய மேரி ரெசின் அந்தோனி சாமி லூயி மரியம்மாள் பாபு நாயகர் மார்க்ரேட் சவரி முத்தம்மாள் இவர்களுடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், நத்தாலி ஆப்டிக்ஸ் தொழில் வளர்ச்சிக்காகவும் இதை ஆண்டவருக்கு நன்றியாகவும், பிரெட் பேஸ்கட் தொழில் வளர்ச்சிக்காகவும் இதை ஆண்டவருக்கு நன்றியாகவும், சோஃபியா கிராசியன் நலத்திற்காகவும், ரெமி ஜெராட் அவருடைய குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், ரெமி லூசியா ராணி அவருடைய உடல்நலத்திற்காகவும், மைக்ரோஃபில் சார்ட்டோஃபில் தொழில் வளர்ச்சிக்காகவும் இதை ஆண்டவருக்கு நன்றியாகவும், சுப்பையா சாலை வீதி பகுதி மக்களுக்காகவும், அமலோர்பம் மேல்நிலைப்பள்ளி அமலோர்பம் லூர்து சிபிஎஸ்சி அகாடமி லூர்து தொலைக்காட்சி நன்றியாகவும், டிசில்வா குடும்பத்தினர் நன்றியாகவும், அலான் ராணி புனித சூசியப்பருக்கு நன்றியாகவும், அலான் ராணி புனித அந்தோனியாருக்கு நன்றியாகவும்,
அலான் ராணி, புனித செபஸ்தியாருக்கு நன்றியாகவும், நெஸ்ஸோர் கில்டா ஃபாஃபி நன்றியாகவும், குடும்ப கருத்தலுக்காகவும், லியோன் சல்ஃபோன்ஸ் பிறந்தநாள் நன்றியாகவும், உடல் சுகம் வேண்டியும், ஜோசப் மேத்யூ புனித சூசியபருக்கு நன்றியாகவும், தொழில் வளர்ச்சிக்காகவும், அம்ப்ரோஸ் குடும்பத்தினர் குடும்ப கருத்தலுக்காகவும், ஃப்ரான்சிஸ் குடும்பத்தினர் நன்றியாகவும், தொழில் வளர்ச்சிக்காகவும், டூர்து மரியனுடைய உடல் உள்ள சுகத்திற்காகவும் கருத்துக்கள் நிறைவேறவும், பெரிய நாயகசாமி சவரியம்மாள் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், ஃப்ரான்சிஸ் சேவியர் ஜாக்குலின் மேரி உடல் உள்ள சுகத்திற்காகவும் கருத்துக்கள் நிறைவேறவும், பெரிய நாயகசாமி குழந்தை தெரசா உடல் உள்ள சுகத்திற்காகவும் கருத்துக்கள் நிறைவேறவும், மேலும் பின்வரும் இறந்த ஆன்மாக்களுக்காக திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. அருட்தந்தை அந்தோனி அல்ஃபோன்ஸ், மரிய சூசை, ஜோஸ்பின் அம்மாள், மைக்கேல் ராஜ், தியோடர் ராஜையா, ராயர் யூஜினிக், அந்துவான் ஷபியே, மரியம்மாள் ஷபியே, டிசைபிள்ஸ் கான்வென்ட்டில் இறந்த அனைத்து அருட்சகோதரியுடைய ஆன்மலை பாற்றிக்காகவும், மரிய சூசை, ஜோஸ்பின் ஃப்ளமன் ராஜ் இவர்களுடைய ஆன்மலை பாற்றிக்காக திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமீன். நம்மாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்று மாதத்தினுடைய முதல் செவ்வாய்க்கிழமை. எனவே இந்த நாளிலே புனித அந்தோனியாருடைய வல்லமை மிக்க பரிந்துரை ஜபமும் நமக்கு தேவைப்படுகிறது. எனவே இந்த திருப்பலியிலே தொழிலாளர் ஆகிய புனித சூசியப்பருடைய விழாவை கொண்டாடுகின்ற நேரத்திலே அவருடைய கடின உழைப்பை நம்முடைய வாழ்வில் கடைபிடித்து வாழவும், புனித அந்தோனியாரை போன்று இறை நம்பிக்கையிலும் விசுவாசத்திலும் நற்கருணை பக்தியிலும் வளரவும் தேவையான அருளையும் ஆசிரையும் வேண்டி திருப்பலியிலே மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறைநிகழ்வுகளை கொண்டாட தடையாக இருக்கின்ற நம்முடைய பாவங்களுக்காக மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். ஏன் பாவமே, ஏன் பாவமே, ஏன் பெரும் பாவமே! ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாளையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது நம்பிக்கை வைத்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுவே,
உலகினிலே நன் மனதவர்க்கு அமைதியும் உண்டாகுவே. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் ஆட்சிமைக்காக உமக்கு நன்றி நவில்கின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அடைத்துக் கொண்டே இலங்கும் தேவ தந்தை இறைவனே, ஏக மகனாக ஜனித்த ஆண்டவேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராம் எம் இறைவனே, இறைவனின் திரு செம்மரே, தந்தையினின்று நித்தியமாக ஜெனித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே நீரே மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே எம்மன்றாட்டையருள்வீர். தந்தையின் வல்லத்தில் வீற்றிருப்பவரே நீரே மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே தந்தை இறைவனின் மாட்சியில் உள்ளவர் நீரே. ஆமீன். மன்றாடுவோமாக. இறைவா அனைத்தையும் உருவாக்கியவரே, மனிதர் உழைக்க வேண்டும் என்னும் நெறிமுறையை வகுத்துள்ளே, அதனால் புனித யோசேப்பின் எடுத்துக்காட்டாலும் பாதுகாவலாலும் நீர் கட்டளையிட்டதை நாங்கள் நிறைவேற்றவும் நீர் வாக்களித்த பரிசை பெற்றுக்கொள்ளவும் அருள்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். முதல் வாசகம். பழுகை பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள், அதை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1:26-2-3 வரை. கடவுள் மானிடரை நம் உருவிலும் நம் சாயலிலும் உண்டாக்குவோம். அவர்கள் கடல் மீன்களையும் வானத்து பறவைகளையும் கால்நடைகளையும் மண்ணுலகு முழுவதையும் நிலத்தில் ஊர்வன யாவற்றையும் ஆளட்டும் என்றார். கடவுள் தம் உருவில் மானிடரை படைத்தார், கடவுளின் உருவிலேயே அவர்களை படைத்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். கடவுள் அவர்களுக்கு ஆசி வழங்கி, பழுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள், அதை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள். கடல் மீன்கள், வானத்து பறவைகள், நிலத்தில் ஊர்ந்து உயிர் வாழ்வன அனைத்தையும் ஆளுங்கள் என்றார். அப்பொழுது கடவுள், மண்ணுலகெங்கும் உள்ள விதை தரும் செடிகள், பழமரங்கள் அனைத்தையும் உங்களுக்கு நான் கொடுத்துள்ளேன், இவை உங்களுக்கு உணவாகட்டும். எல்லா காட்டு விலங்குகள், வானத்து பறவைகள், நிலத்தில் ஊர்வன ஆகிய அனைத்து உயிரினங்களுக்கும், பசுமையான செடிகள் அனைத்தையும்
நான் உணவாக தந்துள்ளேன் என்றார். அது அவ்வாறே ஆயிற்று. கடவுள் தாம் உருவாக்கிய அனைத்தையும் நோக்கினார். அவை மிகவும் நன்றாயிருந்தன. மாலையும் காலையும் நிறைவுற்று ஆறாம் நாள் முடிந்தது. விண்ணுலகும் மண்ணுலகும் அவற்றில் உள்ள அமைப்புகள் அனைத்தும் உருவாக்க பெற்று நிறைவேய்தின. மேலும் கடவுள் தாம் செய்த வேலையை ஏழாம் நாளில் முடித்திருந்தார். அவர் தாம் செய்த வேலைகள் அனைத்தையும் நிறைவு பெற செய்து ஏழாம் நாளில் ஓய்ந்திருந்தார். கடவுள் ஏழாம் நாளுக்கு ஆசீர் வழங்கி அதை புனிதப்படுத்தினார். ஏனெனில் கடவுள் தாம் செய்த படைப்பு வேலைகள் அனைத்தையும் நிறைவு பெற செய்து அந்நாளில்தான் ஓய்ந்திருந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 90. ஆண்டவரே, நாங்கள் செய்பவற்றில் வெற்றி அருளும். ஆண்டவரே, நாங்கள் செய்பவற்றில் வெற்றி அருளும். மலைகள் தோன்றும் முன்பே, நிலத்தையும் உலகையும் நீர் உருவாக்கும் முன்பே, ஊழி ஊழி காலமாய் உள்ள இறைவன் நீரே. ஆண்டவரே, நாங்கள் செய்பவற்றில் வெற்றி அருளும். மனிதரை புழுதிக்கு திரும்பிட செய்கின்றீர், மானிடரை மீண்டும் புழுதி ஆகுங்கள் என்கின்றீர். ஏனெனில் ஆயிரம் ஆண்டுகள் உமது பார்வையில் கடந்து போன நேற்றைய நாள் போலவும் இரவின் ஒரு சாமம் போலவும் உள்ளன. ஆண்டவரே, நாங்கள் செய்பவற்றில் வெற்றி அருளும். எங்கள் வாழ்நாட்களை கணிக்க எங்களுக்கு கற்பியும், அப்பொழுது ஞானமிகு உள்ளத்தை பெற்றிடுவோம். ஆண்டவரே திரும்பி வாரும், எத்துணை காலம் இந்நிலை, உமது ஊழியருக்கு நீர் இரக்கம் காட்டும். ஆண்டவரே, நாங்கள் செய்பவற்றில் வெற்றி அருளும். காலைதோறும் உமது பேரன்பால் எங்களுக்கு நிறைவழியும், அப்பொழுதே வாழ்நாளெல்லாம் நாங்கள் களி கூர்ந்து மகிழ்வோம். உமது அடியார் மீது உமது செயலும், அவர்தம் ஐந்தர் மீது உமது மாட்சியும் விளங்க செய்யும். ஆண்டவரே, நாங்கள் செய்பவற்றில் வெற்றி அருளும். ஆண்டவரே, நாங்கள் செய்பவற்றில் வெற்றி அருளும். அல்லேலூயா, அல்லேலூயா.
ஆண்டவர் போற்றி போற்றி நாளும் நம்மை அவர் தாங்கிக் கொள்கின்றார் இறைவனே நம் மீட்பு அல்லேலூயா 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருப்பாராக தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அக்காலத்தில் இயேசு தம் சொந்த ஊருக்கு வந்து அங்குள்ள தொழுகை கூடத்தில் அவர்களுக்கு கற்பித்தார். அதை கேட்டவர்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். அவர்கள் எங்கிருந்து இந்த நாணம் இவருக்கு வந்தது, எப்படி இந்த வல்ல செயல்களை செய்கிறார், இவர் தச்சருடைய மகன் அல்லவா, இவருடைய தாய் மரியா என்பவர்தானே, யாக்கோபு யோசேப்பு சீமோன் யூதா ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா, இவர் சகோதரிகள் எல்லோரும் நம்மோடு இருக்கின்றார்கள் அல்லவா, பின் இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன என்றார்கள். இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள். இயேசு அவர்களிடம், தம் சொந்த ஊரிலும் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்றார். அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாததால் அவர் அங்கு பல வல்ல செயல்களை செய்யவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அனைத்துலகின் நிறைவா உந்தன் அருளை பாடுகின்றேன். அனைத்துலகின் நிறைவா உந்தன் அருளை பாடுகின்றேன். ஆன்ம உணவு ஆகிடும் அப்பத்தை அளிக்கின்றேன். ஆன்ம பானமாகிடும் ரசத்தை அளிக்கின்றேன். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. படைக்கின்றேன் உன்னருள் பெருக்கேன் கோடைகள் படைக்கின்றேன். இறைவனே உன்னருள் பெருக்கில் உழைப்பை ஏற்றிடுவா. மணியும் திராட்சை ரசமும் உம்மிடம் கொண்டு வந்தோம். நேரிய உழைப்பும் உழைப்பின் பலனும் உமக்கே கையளித்தோம்.
கோதுமை மணியும் திராட்சை ரசமும் உம்மிடம் கொண்டு வந்தோம். நேரிய உழைப்பும் உழைப்பின் பலனும் உமக்கே கையளித்தோம். இன்றைய பொழுதில் செய்பவை அனைத்தும் உம்மிடம் படைக்க வந்தோம். உழைப்பினை அனைத்தும் உம் செயலாக மாற்றிட கூடி வந்தோம். காணிக்கை காணிக்கை காணிக்கையாக வருவேன்றோம். ஏற்றிடுவாய் மாற்றிடுவாய் எம்மையும் பலியினில் சேர்த்திடுவாய். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருஆவி அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கம் அனைத்துக்கும் ஊற்றாகி இறைவா, புனித யோசேப்பின் நினைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் உமது மாண்புக்காக கொண்டு வரும் எங்கள் காணிக்கைகளை கண்ணோக்கி அருளும். இவ்வாறு உமை மன்றாடுவோருக்கு இக்காணிக்கைகள் பாதுகாவலாயிருக்க கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகிறோம். ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பி உள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது புனித யோசேப்பின் நினைவு கொண்டாட்டத்தில் தக்க புகழுரை சாற்றி உமை ஏத்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நேர்மையாளராகிய அவரை கடவுளின் தாயாகிய கன்னிமரியாவுக்கு கணவராக தந்தருளினீர். தூய ஆவி நேரிட்டதால் அந்த அன்னை கருதரித்த உம்முடைய ஒரே திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தந்தையைப் போல இருந்து காப்பாற்றும் வண்ணம் நம்பிக்கையும் முன்மதியும் உள்ள பணியாளர் என அவரை உமது குடும்பத்துக்கு தலைவராக ஏற்படுத்தினீர். கிறிஸ்து வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உமை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உமை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது. தூயவர் தூயவர் தூயவரே, வான் படைகளின் கடவுளமாண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசான்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசான்னா, உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோணி ஆனந்தராயர், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றே பெல் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே.
ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமேன். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருளிவர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். இறைவா, இறைவா, இறைவா.
உயிரை கொடுத்து ஒரு குறையின்றி காத்து வந்தாய். பயிருக்கு பதிலாய் களை எங்கும் தோன்றி நிலத்தினை நிரப்புதல் பார்த்திருந்தாய். உடன் உளரட்டும் என்று ஒதுக்கி விடாமல் களைகளை அகற்றி காத்திருந்தாய், களைகளை அகற்றி காத்திருந்தாய். நீர் செய்த நன்மை நினைக்கின்றேன், என் நெஞ்சுருக நன்றி சொல்கின்றேன். இறைவா 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 இறைவா. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இனிய விண்ணகவிருந்தால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உமை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அதனால் புனித யோசேப்பினுடைய எடுத்துக்காட்டின் வழியாக உமது அன்பின் சான்றுகளை எங்கள் இதயங்களில் பதித்து முடிவில்லா அமைதியின் பயனை இடையராது பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். புனித சுசையப்பரின் ஆசி பெற்ற மக்களாய் வாழ சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா. இயேசு குழந்தையை கைகளில் ஏந்தி உலக அமைதியை மனதினில் ஏந்தி உழைக்கும் மக்களை காத்திட வந்த சூசை தந்தையே, உம்மை பாடி போற்றி வணங்கிட வந்தோம். சூசை தந்தையே, இயேசு குழந்தையை கைகளில் ஏந்தி மனதினில் ஏந்தி உழைக்கும் மக்களை காத்திட வந்த சூசை தந்தையே, உம்மை பாடி போற்றி வணங்கிட வந்தோம். சூசை தந்தையே.